ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பின் பிரியமே, நான் என்னுடைய பக்தர்கள் அனைவரின் அந்தரங்க ஆட்சியாளனாக அவர்களது இதயத்தில் வசிக்கிறேன். கொஞ்ச நாளாகவே நீ ஓ வியாபாரத்தில் அடிவேலை அடி வாங்கும்போது நான் கவனிச்சுக்கிட்டே தான் வரேன். நெருக்கடிகளில் சிக்கி நீ சின்ன பின்னமாகும்போது நீ படும் துயரத்தை காண முடியாமல் நான் ஊமையாக உன் கூட வந்துக்கிட்டு இருக்கேன். பொறுக்க முடியாமல் என்னைக்கு உன் கோபத்தை என் மேலே காட்ட போறியோன்னு நான் எதிர்பார்த்துட்ருந்தேன். அதே போல் இன்னைக்கு உன் கோபம் முழுவதையும் என் மேலே கொட்டிட்ட. என்னை வழங்குறதுனால, என்னை நம்புறதுனால உனக்கு ஒன்றுமே நடக்கலைன்னு நீ நினச்சிட்ட. அந்த வேதனையில் நீ ஏதேதோ பேசிட்ட. இனி உன் முகத்தில் நான் முழிக்கவே மாட்டேன்னு நீ என்னை பார்த்து சொல்லிட்ட. என் இதயம் ரொம்பவே காயமாயிடுச்சு. உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு போகவா நான் உன் கூட இருக்கேன்? குழந்தைங்க என்ன சொன்னாலும் பெத்தவங்களுக்கு அது பெருசாக தெரியாது. நானும் உனது நடவடிக்கைகளை உன் தந்தையாக நின்று அனைத்தையும் பொறுத்துக்கிட்டேன். நான் நல்லவன்தானே, யாருக்கு என்ன தீங்கு செஞ்சேன்? எனக்கு இந்த நிலைமை ஏற்பட ஏன் இப்படி என்னை விட்டுட்டேன்னு நீ கதற. தசரதராமன் யாருக்கு தீங்கிழச்சா? 14 வருஷம் வனவாசம் போகிறதுக்கு பொய்யே பேசாத ஹரிச்சந்திரனுக்கு ஏன் கஷ்டம் வந்துச்சு? நீ மட்டும்தான் வாழ்க்கையில் கஷ்டங்களை சந்திக்கிறியா? வெளியில் வந்து பாரு, எத்தனை பேர் எதிர்நீச்சல் போடுறாங்கன்னு. ஒன்று மட்டும் நினைவில் வச்சுக்கோ, உன் கர்ம வினைகளை நீ தான் கழிக்கணும். உனக்கு வர இருந்த பேராபத்துக்களை வியாபாரத்தில் நஷ்டம் என்ற நிலை வர திசை திருப்பி இருக்கிற. வேறு கஷ்டங்கள் வந்தால் நீ தாங்குவியா? உன் குடும்பத்தினர் தாங்க மாட்டாங்க. ஆனால் என்னைக்கும் உன்னை ஓட்டாண்டியாக அடுத்தவனிடம் கை நீட்டி நிற்கும்படியான சூழ்நிலையை நான் உனக்கு தர மாட்டேன். இப்படியே கொஞ்ச நாள் உன் கஷ்டங்களை சமாளி. அதுக்குள்ள உனக்கு நல்ல ஒரு திருப்பம் உன் வியாபாரத்தில் ஏற்பட வழிவகை செய்கிற. என்னை நீ முழுமையாக நம்பணும். என்னை நம்பி அடைக்கலமானவங்களை என்றைக்கும் நான் கைவிட மாட்டேன். இது காலத்தின் கட்டாயம், விதிக்கப்பட்ட விதி. எங்கோ யாருக்கோ பிறந்து யார்கிட்டயோ வளர்ந்து பிரிஞ்சு உனக்காக அவதரித்தவனா. உனது பாரங்கள் அனைத்தையும் நான் சுமக்கலைன்னா உனது நிலைமை என்ன ஆகிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னை நீ படும் வேதனையிலிருந்து உன்னை விடுவிக்கிறதுக்காகத்தான் நான் அவதரிச்சிருக்கேன். யார்கிட்டையும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்க பழகிக்கோ. கோபத்தை அறவே தவிர்த்துடு. தலைக்கு ஏறிட்டா அடக்குவது கடினம். நிதானமாக முடிவெடுத்து செயல்படு. எனது அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. எவரையும் நெருங்க விடமாட்டேன். எனது அனுமதி இல்லாமல் நீ செய்துக்கிட்டு இருக்கும் பணி எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நீயா விலக நினைக்காத. தேவையில்லாமல் உன்னை நீ குழப்பிக்காத. என்னை கேட்காம எந்த முடிவையும் அவசர அவசரமாக எடுக்க வேண்டாம். அனைத்தையும் நான் அறிவேன். எல்லாம் நன்மைக்கே. எனது நாமத்தை நீ சொல்லிக்கிட்டே இரு. நான் இன்னைக்கும் நீ இருக்கும் திசையில் அவதரிச்சுக்கிட்டே இருக்கேன். எவர் நினச்சாலும் தடுக்க முடியாது. எல்லா இடத்துலையும் நான் உனக்காக ஜீவிச்சுக்கிட்டே இருக்கேன். உன்னை நீயே நீ யாருன்னு கேட்டு உணர்ந்துக்கோ. மனதை ஒருநிலைப்படுத்து. உன்னை நீ மாற்றிக்க பழகு. எப்போ என் மண்ணில் உன் காலடி பட்டுச்சோ அப்போவே உனது கர்ம பலன்கள் அனைத்தும் விலகிடுச்சு. நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் நான் போக்கிட்டேன். படிப்படியாக அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும். நீ விரும்பிய வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிற. அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயர்ந்த நிலைக்கு வரத்தான் போகிற. உன்னை நான் என்றைக்கும் கைவிட மாட்டேன். உனது விழிகள் திறந்து பார்க்கும்போது உனக்கு முன்பாக நான் அமர்ந்திருக்கிறத நீ ஆனந்தமாக சந்தோஷமாக கண்டுகளிக்க போகிற. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு, நம்பிக்கையோடையும் இரு. நம்பிக்கை தான் வாழ்க்கை. அப்பா, நான் இருக்கிறேன். என்னுடைய கதைகளை மனசில் நல்லா பதிய வச்சுக்கோ. உன் கோரிக்கை எதுவானாலும் கண்டிப்பாக நிறைவேறும். கர்ம வினை எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் கன நேரத்தில் நசிந்திடும். என் அனுகிரகம் உனக்கு நிரந்தரமாக இருக்கும். எப்போதும் என் மேலே நம்பிக்கை வச்சு நல்ல விதையை விதைச்சிக்கிட்டா பலன் கிடைக்காமல் போகாது. என்னுடையது எனக்கு மட்டுமேங்கிற பாவத்தோட நாட்களை கடத்தி தேவை ஏற்பட்ட போது எனக்கு யாரும் இல்லைங்கிற கருத்தினால பிரயோஜனம் என்ன? தானம் செய்தது வீண் போகாது. ஆறுதல் சொன்னால் அது வீணாகாது. உதவியும் வீணாகாது. நல்ல சொற்களும் வீணாகாது. அன்பு வீணாகாது. தேவை நேர்ந்த போது அதிக பலனை இக்குணங்களே இறைவனின் வடிவத்தில் பிரத்யட்சமாகும். இப்படி சேர்த்து வச்சது எதுவோ அது மட்டுமே ஜீவர்களுடன் வரும், உயர்ந்த கதியை நல்கும். ஆகையால் பிரம்ம ஞானத்தினால பெரும் பிராப்தியை இவ்விதமாகத்தான் பெற முடியும். என் சொற்களை நீ என்னைக்கும் மறந்துடாத.
நான் கல்லறைக்குள்ளே இருந்தாலும் உயிரோடும் சக்தியோடும் இருப்பேன். நீ எங்கே இருந்தாலும் என்னை எப்போ நினச்சாலும் அடுத்த கணமே நான் உன் முன்னாடி வந்து நிற்பேன். நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.